हाई फ्रेंड्स इतो लैंड वित् जी एम के यूट्यूब चैनल चेनल नम्बर तमिलना गवर्मेंट एक्साम प्रिपेर पड़िटो वीडियो नम्बर पाकपर ऐलाम वकूक इयल मूं पांज वलम अभी पाकपर सरिया नम्बर तमिलनाटे एव्वो नाटपुर इलाक इलाक्यु सरियापुर इलाक्यम अभी वाय मोल इलाक्यपुर इलाक्यम अब इवि नमुकपुर इलाक्यम अभी नम्बरदा कुे तवर इत व तनिया एलवें अब समूह कदपाड़ पुराण कदपाड़ी नाम वीरपांड्य कट्टबोम्मन वरला पाकपर सरिया सुत्त वीर सूरन कट्टबोम्मुदुरै तुलंगुं पांजे वलंगल सोल्वेन நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா சுத்த வீர சூரன் அதாவது கட்டபொம்மரை வந்துட்டு இந்த சூரன் வீரன் அந்த மாதிரி சொல்றாங்க சோ அவரோட இந்த நாடு அவர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாடு பாஞ்சை நாடு சோ அதோட வளங்களை வந்துட்டு நான் சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படினு சொல்லி சொல்றாங்க நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா ஓகேவா சோ அந்த நாட்டோட வளத்தை நான் சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படினு சொல்றாங்க கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம் அதாவது என்னன்னா அந்த பாஞ்சை நாட்ல அந்த அரச அந்த கோட்டைகள் வந்துட்டு என்னன்னா நிறைய கோட்டைகள் வந்துட்டு நிறைய சுவர்கள உள்ள கோட்டைகள் வந்துட்டு இருந்திருக்கு இருக்குது அந்த கோட்டைகள் எல்லாமே என்னன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மதில் கோட்டைகளா இருக்குது அப்படினு சொல்லி சொல்றாங்க சரியா அடுத்து கோட்டைகள் எல்லாமே நிறைய வேலைகள் வேலைப்பாடு செஞ்ச கோட்டைகளா இருக்குது அப்படினு சொல்லி சொல்றாங்க அடுத்து என்னன்னா வீட்டில் ஒரு வீட்டில் உயர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம் பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம் பண பொக்கிஷ வீடும்பார் சாஸ்திகளாம் அதாவது என்னன்னா வீட்டில் ஒவ்வொரு வீட்லையுமே என்னென்னா மணி மேடைகள் அதாவது மேடை மேடை மாதிரி கட்டி அதில் நிறையா மணியிலலாம் போட்டு டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்களாம் நிறைய வீடுகள் எல்லாமே என்னென்னா மாடி வீடுகளாக இருக்குமா மாடி வீடுகள் மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை சுற்றி என்னென்னா சுவர் எழுப்பியிருப்பாங்க சரியா அதான் மதிலோடைகளாம் ஸோ சுவர் சுவர்கள் வந்துட்டு எழுப்பியிருப்பாங்க அதாவது காம்பவுண்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து அந்த கதவு இருக்குல நம்ம பூட்டுறக்கூடிய அந்த கதவுல கூட நிறைய வந்துட்டு டிசைன் டெக்கரேஷன் வந்துட்டு பண்ணிருப்பாங்க நிறைய வீடு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே என்னன்னா நல்ல வசதியான அதாவது ரிச்சான பணக்காரங்களான வீடு வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த பாஞ்சை நாட்ல அப்படினு சொல்றாங்க ஆசார வாசல் அலங்காரம் துரை ராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலுவீற்றிருந்தான் அதாவது என்னன்னா அந்த கோட்டை சுவர் அந்த அரண்மனை வாசல் இருக்குல அந்த அரண்மனை வாசல்ல வந்துட்டு அவ்வளோ அலங்காரம் பண்ணி பங்களம் அதுல அழகான அந்த கட்ட பொம்மன் வந்துட்டு என்னன்னா நல்ல அந்த அவரோட அந்த அரண்மனையில பாஞ்சை நாட்டோட அரசனா அந்த கட்ட பொம்மன் வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு உட்கார்ந்திருப்பாரு அப்படினு சொல்லி சொல்றாங்க விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும் அதாவது என்னன்னா நல்ல புதுசு புதுசான கடை வீதிகள் வந்துட்டு நிறையவே இருக்கும் ரொம்பவே அகலமான ரொம்ப இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்க மாதிரியான கடைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் சரியா விஸ்தாரமாய் அப்படின்னா நல்ல நிலப்பரப்பு நிறையோட கடைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் நிறையா பூஞ்சோலைகள் வந்துட்டு இருக்குது சந்தன மரங்கள் நிறைந்த காடுகள் வந்துட்டு அங்கே இருக்குது நிறைய நதிகள் ஓடுது நெற்காடுகள் நிறையா இருக்குது கமுகு அப்படின்னா பாக்கு மரங்கள் அதிகமாக இருக்குது சரியா இந்த மாதிரியான இடம் தான் பாஞ்சை நாடு அப்படிங்காங்க அடுத்து வாரணசாலை ஒரு புறமாம் பரி வளரும் சாலை ஒரு புறமாம் தோரண மேடை ஒரு புறமாம் தெரு சொக்காட்டன் சாரியல் ஓர் புறமாம் வாரணச்சாலை அப்படின்னா யானை சரியா ஸோ யானைகள் எல்லாம் ஒரு பக்கம் கூட்டமாக போகுமா குதிரையெல்லாம் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு கூட்டமாக போகுமா அதே மாதிரி என்னென்னா தோரண மேடை அப்படின்னா என்னென்னா இந்த ஊர் ஊருக்கு வந்துட்டு மேடை மாதிரி போட்டிருப்பாங்க அங்கெல்லாம் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க ஸோ விளையாடுவாங்க அதுதான் என்னென்னா அந்த மேடை கூட நல்லா அலங்காரம் பண்ண ஒரு மேடை வந்துட்டு ஒரு பக்கமாக இருக்குமா அதில் வந்துட்டு அந்த தாயம் போட்டு விளையாடுறது அந்த மாதிரி வந்துட்டு உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம் அடுத்து சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் பலம் சொல்லி மயில் விளையாடிடுமாம் அன்பு வளர்ந்தோறும் பாஞ்சால் அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சாலன் நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா ஸோ சோலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சோலை அந்த காடுகளில் வந்துட்டு என்னென்னா குயில்கள் வந்துட்டு கூவும் அங்கே இருக்கக்கூடிய மயில்கள் வந்துட்டு பாஞ்சை நாட்டோட வளத்தை சொல்கிற மாதிரி நல்லா டான்ஸ் ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அந்த பாஞ்சாலன் நாட்டில் வந்துட்டு அன்பு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே அளவுக்கு அதிகமாக வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் இருந்துச்சு அங்கே நிறைய அதிசயங்களும் இருக்குது அதையும் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சாலன் நாட்டினி
நிலை. பசுவும் புளியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும். அதாவது என்னென்னா முயல் கூட என்னென்னா நாய் வந்துட்டு அதை விரட்ட வந்துச்சுன்னா முயல் கூட திரும்ப நின்று எதிர்த்து விரட்டி விடுமா. ஸோ அந்த மாதிரியான பாஞ்சால நாடு அது. பசுவும் புளியும் வந்துட்டு ஒரே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வந்துட்டு என்னென்னா குடிக்கும். பால் மாதிரியான அந்த தண்ணியை வந்துட்டு ரெண்டும் சேர்ந்து கூட ஒரு இடத்துல வந்து குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கறந்த பாலையும் காகங்குடியாது எங்கள் கட்ட பொம்முதுரை பேர் சொன்னால். வரம் தருவாளே சக்கதேவி, திரு வாக்கருள் செய்வாளே சக்கதேவி. அதாவது என்னென்னா அந்த கட்டபொம்மன் அப்படிங்கிற கட்டபொம்மத்துறை அப்படிங்கிற அந்த பேரை சொன்னாலே கறந்து வச்சுருக்க அந்த பாலை கூட காக்கா வந்துட்டு என்ன குடிக்காது. சக்கதேவி அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு எங்களுக்கு வரம் தருவாங்க அப்படி, அவங்க வந்துட்டு நல்ல ஒரு அருள் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்துட்டு முடிக்கிறாங்க. இது வந்துட்டு நாட்டுப்புற பாடல் சரியா, அதனால் இதை எழுதினவங்க வந்துட்டு யாருன்னு சொல்லிடலாம், நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்த்துடலாம். ஸோ பாஞ்சை வளம் அப்படிங்கிற இந்த இதில் உள்ள பாட்டு வந்துட்டு சுத்த வீர சூரன் கட்டபொம்மு துரை அப்படிங்கிற பாட்டு. இது வந்துட்டு நாட்டுப்புற இலக்கியம் சரியா, அதனால் ஆத்தர் நேம் இருக்காது. சூரன் அப்படின்னா வீரம், வீரன் சரியா. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம. சாஸ்தி அப்படின்னா மிகுதி, அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. வாரணம் அப்படின்னா யானை. பரி அப்படின்னா குதிரை. சிங்காரம் அப்படின்னா அழகு. கமுகு அப்படின்னா பாக்கு சரியா. இந்த பாடல் வந்துட்டு நாவன்னா வானமாலை, வானமா மலை சரியா, வானமா மலை அப்படிங்கிற ஒருத்தர் தான் என்னென்னா ஒரு தொகுதியாக வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த தொகுதியில் வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் அப்படிங்கிற தொகுதியில் தான் என்னென்னா இவர் வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த புக்கில் இருந்து கொடுக்க பாட்டு தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மு அப்படிங்கிற இவரை பற்றின அந்த தொகுதியை வந்துட்டு நாட்டுப்புற பாடலாம் தொகுதியாக்குனவர் வானமா மலை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அவ்வளோதான், இதோட என்னென்னா இந்த செய்யுள் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த இயலில் இருக்கக்கூடிய உரைநடை வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.